கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். சிண்ட்ரெல்லா. சிண்ட்ரெல்லான்றது ஒரு அழகான குட்டி கதை. இப்போ அதை பற்றி பார்க்கலாம். சிண்ட்ரெல்லான்ற ஒரு பொண்ணு ரொம்ப சோகமாக வாழ்ந்தா. அவள் சோகத்துக்கு காரணம் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கினாரு. அவங்களோட ஸ்டெப் மதர் அவளை ரொம்ப கொடும்பத்தினாங்க. அவங்க ஸ்டெப் மதருக்கு ரெண்டு பொண்ணுங்க இருந்தது. அவங்க ரெண்டு தங்கச்சியையும் எந்த வேலையும் செய்யாமல் இவன் மட்டும் சிண்ட்ரெல்லா மட்டும் வேலை செய்வாள். அன்றைக்கி ஒரு நாள் அவள் சந்தைக்கு போய் காய்கறியெல்லாம் வாங்க போயிருந்தபோது ஒரு தகவல் அவளுக்கு கிடச்சிது. என்ன தகவல்னால், அரச குடும்பத்தை சேர்ந்த இளவரசருக்கு அன்னைக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் விழாக்கு அந்த ஊரில் இருக்க எல்லா பெண்களும் கூப்பிட்டாங்க. அந்த பெண்கள் அனைவரும் அங்கே போனாங்க. அல்ல சிண்ட்ரெல்லாவும் போகணுன்னு ஆசைப்பட்டா. அவங்க ரெண்டு தங்கச்சிக்குமே அவளுக்கு ட்ரெஸ் தைச்சு கொடுக்கறதுக்கே அவளுக்கு நேரம் சரியாக போயிடுச்சு. அவளோட அம்மாவோட கிழிஞ்சு போன ஃப்ராக் தான் இருக்குது. ஆனால் கிழிஞ்சு போனதை எப்படி போட முடியும்? அதனால் அவங்களோட குட்டி நண்பர்கள் ரெண்டு பறவையும் ஒரு எலியும் இருந்துச்சு. அந்த எலி அந்த பறவைகளும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்போது ஒரு ஃபேரி டெய்லேருந்து ஏதோ ஒரு மந்திரவாதி வராங்க. அவங்க வந்து அங்கே ஒரு பூசணிக்காய் இருந்துச்சு. அந்த பூசணிக்காவை ஒரு கேரட் ஒரு குதிரை வண்டியாக மாற்றிடுறாங்க. அந்த பூசணிக்காவை வந்து ஒரு உட்கார இடமாக மாற்றிடுறாங்க. அந்த ஒரு எலியை அந்த குதிரை ஓட்டுறவனாகவும் மிச்சம் இருக்க அந்த ரெண்டு பறவையை ரெண்டு குதிரையாகவும் மாற்றிடுறாங்க. அப்புறம் சிண்ட்ரெல்லா, நீங்கள் யார், எனக்கு ஏன் இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த ஃபேரி டெய்ல் உமன் வந்து, அதாவது மந்திரவாதி, நீ ரொம்ப கஷ்டப்படுற, நான் கஷ்டப்படுறவங்களுக்கு எப்பயும் உதவி செய்வேன், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக இந்த ஊரில் ஒரு இளவரசருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவர் எந்த பெண் அழகாக இருக்காங்களோ அவங்க கூட டான்ஸ் ஆடுவார், அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பார். ஸோ நான் அந்த பார்ட்டிக்கு போகணுன்றது என் ஆசை. எனக்கு அது மாதிரி வண்டி அமைச்சு கொடுத்துட்டீங்க. ஆனால் என் ட்ரெஸ்ஸு தான் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, என் ட்ரெஸ்ஸுக்கு எதுனா ஒரு வழி பண்ணுங்கள் அப்படின்னு அவள் கெஞ்சி கேட்குறா. அந்த ஃபேரி டெய்ல் உமன் வந்து சரி, அவளுக்கு அழகான ஒரு கவுன் கொடுக்குறாங்க. அந்த அழகான கவுனுக்கு அழகான ரெண்டு ஷூஸ் கொடுக்குறாங்க. நீ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, என் மந்திரம் நைட்டு 12 மணி வரைக்கும் தான் வேலை செய்யும், அதுக்கு முன்னாடியே நீ திரும்பி வந்துடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த ஃபேரி டெய்ல் உமன் சொல்கிறது சரின்னு சொல்லி இவளும் அந்த பார்ட்டிக்கு போகிறா. எல்லாரும் இவள் அழகில் மயங்கி அப்படியே சிலையாட்டு நிற்கிறாங்க. அவங்க ஸ்டெப் மதர் அப்புறம் அந்த ரெண்டு சிஸ்டரால் கூட இவள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இளவரசர் அவரை பார்த்த உடனே இவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அவள் கூட அந்த நைட் ஃபுல்லாக டான்ஸ் ஆடுறாரு. அவள் இந்த இதுவில் அவள் வந்து அந்த மேஜிக் உமன் சொன்னதை ஞாபகமே இல்லை. அப்புறம் திடீர்னு கடிகாரத்தை பார்த்தா இன்னும் ஒரே நிமிஷத்தில் அவங்களோட மேஜிக்லாம் போயிடுன்றது தெரியுது. அப்புறம் அவள் அந்த இளவரசர்கிட்ட, இல்லை நான் போயே ஆகணும் அப்படின்னு அவங்க கை விட்டு போகிறாங்க. நான் அவனை போக விட மாட்டேன்னு அந்த இளவரசரும் பின்னாடியே துரத்துறாங்க. திடீர்னு அவங்க கால்லேருந்து ஒரு ஷூ கழண்டி விழுந்துடுறது. அந்த ஷூ
போடுறதுக்குள்ளே அந்த இளவரசர் வந்துருவாருன்றதுனால அவங்க அப்படியே ஓடி போயிடுறாங்க. அந்த ஒரு ஷூ வச்சு நான் எப்படின்னா அவளை கண்டுபிடிச்சி நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற தைரியத்தில் அந்த இளவரசர் அப்படியே நிற்கிறாரு. அவங்க பாதி தூரம் போனோன்னே அந்த 12 மணி ஆகிடுது, மேட்சுக்கெலாம் போயிடுது, ஆனால் அந்த ஷூ மட்டும் அப்படியே இருக்குது. அந்த பூசணிக்காய் பூசணிக்காவாக மாறிடுது, இவளோட ட்ரெஸ்ஸு மாறிடுது, அந்த எலி அப்படியே எலியாகவே மாறிடுது, அந்த ரெண்டு குதிரையும் பறவையாக மாறிடுது. இவங்க வேகமாக அவங்க வீட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் இளவரசர் வந்து எல்லார் வீட்டையும் முடித்து இப்போ கடைசியாக சிண்ட்ரெல்லா அவங்க வீட்டுக்கு, அதாவது அந்த ஷூவை போடுறதுக்காக போகிறாங்க. அதில் அந்த ரெண்டு சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க ஸ்டெப் மதர் கதவு தட்டுறது யாருன்னு போய் பார்த்தா அவங்க காவலாளிகளும் இளவரசரும் மந்திரியும் வராங்க. அவங்க வந்து இந்த ஷூ உங்கள் பொண்ணில் யாருன்னா போட்டுருந்தாங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஸ்டெப் மதர், ஆமாம், என் ரெண்டு பொண்ணில் ஏதோ ஒரு பொண்ணு தான் போட்டிருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெண்டு பொண்ணுமே அந்த ஷூக்கு, அந்த ரெண்டு ஷூவுமே உங்களுக்கு பத்தலை, உங்கள் வீட்டில் வேறு எதுனா ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஸ்டெப் மதர் ரொம்ப யோசிச்சு பதில் சொல்லனால இவங்க எதுவும் உண்மையை மறைக்கிறாங்க அப்படின்னு காவலாளிகள் அந்த வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. அதில் ஒரு சிப்பாய் மேல் இருக்க ஒரு அறையை பார்த்துடுறாங்க, அது பூட்டி இருக்குது. ஸ்டெப் மதர் உடனே அங்கே வந்து இந்த அறையில் யாரும் இல்லை, இது ரொம்ப நாளாக பூட்டியே தான் இருக்குது, இதில் நாங்கள் தேவையில்லாத பொருட்களை தான் வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. ஆனால் அந்த சிப்பாய் அதை நம்பலை. அந்த பூட்டை உடச்சி மேலே போய் பார்த்தா அங்கே அழகான ஒரு பெண், அதாவது சிண்ட்ரெல்ல அங்கே உக்காந்து இருக்கா. அரசர் அந்த இளவரசரை அங்கே கூப்பிட்டு, அரசே இங்கே ஒரு பெண் உக்காந்து இருக்காங்க, நீங்கள் வந்து இவங்களுக்கு போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவர் அந்த அரசர் உடனே சிண்ட்ரெல்லா காலுக்கு அந்த ஷூவை போட்டு பார்க்குறாங்க. சிண்ட்ரெல்லாவுக்கு கரெக்டாக அந்த ஷூ பத்துறனால, உன் பேர் என்ன, நான் உனக்கு திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என் பேர் சிண்ட்ரெல்லா, எனக்கும் உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசையாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குது. இது ஸ்டெப் மதர் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. அப்புறம் சிண்ட்ரெல்லாவோட அப்பாவை கூப்பிட்டு அவங்களுக்கு கல்யாணம் நடந்து அந்த சிண்ட்ரெல்லா அந்த அரண்மனையிலே தங்கி வாழறாய்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்கள்.